நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ஜர்லைன் சிங். இவருக்கும் ரமன்தீப் கவுர் என்ற இளம்பெண்ணுக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்துக்கு பின்னர் சில நாட்கள் கழித்து கணவர் குடும்பத்தார் புது பெண்ணான கௌரை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்த தொடங்கியுள்ளனர். இந்நிலையில்தான் இந்த ஆண்டு கௌரியின் கணவரான ஜர்லைன் போர்ச்சுகல் நாட்டுக்கு வேலைக்கு சென்றார். அங்கிருந்து தினமும் அவர் மனைவியுடன் வீடியோ காலில் பேசியும் வந்தார். கடந்த வாரம் வீடியோ காலில் பேசிய போது மனைவியான கௌரின் உடைகளை கலட்டச் சொன்னார். ஆனால் அதற்கு அவர் மனைவியோ மறுப்பு தெரிவித்துள்ளார். அதற்கு கணவர் வலியுறுத்தினார். இதையடுத்து வேண்டா வெறுப்பாக உடைகளை கௌர் கலைந்த போது அதை கணவர் மொபைல் போனில் இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் மூலமாக அதை படம் எடுத்து கொண்டார். பின்னர் அந்த புகைப்படங்களை மனைவியக்கம் அனுப்பி வைத்து கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியுள்ளார். கூடுதல் வரதட்சணை கொடுக்கவில்லை என்றால் இதை எல்லோருக்கும் அனுப்பிவிடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த கவுர் நடந்த விஷயத்தை அவருடைய தந்தையிடம் கண்ணீருடன் கூற அவர் போலீசிலும் புகாரளித்துள்ளார். இந்த சூழலில்தான் ஜர்லைன் வெளிநாட்டில் இருந்து நேற்று ஊருக்கு திரும்பிய நிலையில் போலீசார் அவரை அதிரடியாக கைதும் செய்துள்ளனர். அதோடு அவர் குடும்பத்தாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி.